அம்புலி மாமா கதைகள். பணமே பாசம். பூம்புகார்ல புவனேஸ்வரன்கிற கோடீஸ்வரன் இருந்தான். அவனோட வீட்டில் அவனோட மகன்களும் மகள்களும் பேரன்களும் பேத்திகளும் அக்கா தங்கைகள் மாமன் மைத்துனன் மாமனார் மாமியார் மற்றும் பல உறவினர்களும் இருந்து உண்டு உறங்கி காலம் கழிச்சு வந்தாங்க. அவங்க அவனை மகாராஜான்னு தர்மபிரபுன்னு புகழ்ந்தோன அவனும் அதனால உச்சி குளிர்ந்து போய் அவங்கள தன்னோட வீட்டில் இருக்க விட்டுட்டான். இதனால புவனேஸ்வரனை தாராள மனம் படைச்சவன்னு நினச்சிட்ட வேணாம். எச்சில் கையால கூட காக்காவை விரட்டாத மகா கஞ்சன் அவன். தான தர்மம்னு எதுவும் செஞ்சதில்ல. கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்யறதோ அல்லது அங்க உள்ள உண்டியல்ல காசு போடுறதோ எதுவுமே அவனோட வாழ்க்கையில நடக்காத ஒண்ணு. ஒரு நாள் ஒரு சாது அவனோட வீட்டு வாசல்ல நின்னு ஐயான்னு குரல் கொடுத்தாரு. புவனேஸ்வரன் ஓடி வந்து வாசல் நிலப்படியில நின்னு, போ போ சாது வேஷத்துல வர்ற திருடன் நீ, மரியாதையா போயிடுன்னு கத்தினான். சாதுவோ, மகனே நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு சொன்னாரு. அவனோ, நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லி வாசல் கதவை மூடிட்டான். சாதுவோ, நீ வெளியில வந்து நான் சொல்றத கேட்குற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன்னு சொல்லி வாசல் கதவு பக்கத்திலேயே உட்காந்துட்டாரு. இதை கேட்ட புவனேஸ்வரன் வாசல் கதவையே திறக்கல. அன்னைக்கு கொல்லைப்புற கதவை திறந்து அது வழியா போய் வந்தான். அன்னைக்கு இரவு போச்சு. மறுநாள் காலையில அவன் கொல்லை கதவை திறந்தப்போ அங்க தன்னோட வீட்டுக்கு முன்தினம் வந்த சாது உட்காந்துருக்கிறத பார்த்து திகைச்சு போனான். சாதுவோ சிரிச்சுக்கிட்டே, மகனே நான் ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு சொன்னாரு. புவனேஸ்வரனும், நீ என்ன விடமாட்ட போல இருக்கே, சரி சொல்லி தொல, இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டுடுறேன்னு சொன்னான். சாதுவோ, இது அப்படிப்பட்ட அற்ப விஷயம் இல்லை, உன்னோட வீட்டில் உனக்கு வேண்டியவங்கன்னு யாருமே இல்லைன்னு சொன்னாரு. அவனோ, இதை சொல்லத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டியா, இங்கே எல்லோரும் என்ன மகாராஜான்னு தர்மபிரபுன்னு புகழ்ந்து சொல்றாங்க, எனக்காக அவங்க உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிறாங்கன்னு சொன்னான். சாதுவோ, அப்படி யாருமே உன்னோட வீட்டில் இல்லை, அவங்க ஒன்ன ஒன்றும் விரும்பலை, உன்னோட பணத்தை தான் விரும்புகிறாங்க, வேணும்னா நான் சொல்றபடி நீ அவங்கள பரீட்சித்துப்பாரு, அப்போ உண்மை தெரிஞ்சிட்டுன்னு சொன்னாரு. புவனேஸ்வரனும் கொஞ்சம் பணிஞ்சு போய், அப்படியா சொல்றீங்க சாமி, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை செய்யறேன்னு சொன்னோன்னே சாதுவும் அவன் என்ன செய்யணுங்கிறத சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவன் தன்னோட மனைவி கிட்ட, எனக்கு ரொம்ப தலை சுத்துதுன்னு சொல்லி தடால்னு படுக்கையில விழுந்தான். அவனோட மனைவி கவலைப்பட்டு அவனை சரியா படுக்க வச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னான். உடனே அவ வைத்தியரை வரவழைச்சா. அவரும் வந்து பார்த்துட்டு, ஏதோ ஒரு புது நோயா இருக்கு, எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க, தேவைப்பட்டா எனக்கு ஆள் அனுப்புங்கன்னு சொல்லி ஏதோ மருந்தை கொடுத்துட்டு போனாரு. அவர் போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் புவனேஸ்வரன் தன்னோட உடலை கட்டை போல விரைக்க வச்சு மூச்சு அடக்கிக்கிட்டு இறந்தவன் மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தான். உடனே அவனோட உறவினர்கள் எல்லோரும் அவனோட உடலை சுத்தி இருந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சாது ஒரு சிறிய குவளையோட அங்க வந்து, ஏன் இப்படி அழுறீங்க, யாராவது இறந்து போயிட்டாங்களான்னு கேட்டாரு. புவனேஸ்வரோட மனைவியும், ஆமா என்னோட கணவர் தான் இறந்துட்டாரு, அவருக்கு எப்படியாவது உயிர் கொடுத்து பிழைக்க வைங்கன்னு சொல்லி கெஞ்சி கண்ணீர் விட்டு கதறினா. சாதுவும், போன உயிர் திரும்ப வராது, ஆனா உயிர் பிழைச்சி எழ ஒரு வழி இருக்கு, என்கிட்ட ஒரு கஷாயம் இருக்கு, அதை உங்கள யாராவது ஒருத்தர் குடிச்சா அவரோட உயிர் இறந்தவரோட உடல்ல போகும், அப்போ இவர் உயிர் பிழைச்சி எழுந்துடுவாரு, ஆனா இந்த கஷாயத்தை குடிக்கிறவங்க இறந்துடுவாங்க, இதை குடிக்க யார் முன் வர்றீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு புவனேஸ்வரனோட மனைவி, ஐயோ கஷாயத்தை குடிச்சு நான் இறக்குறதா, இது என்னால முடியாதுன்னு சொன்னா. மற்ற உறவினர்கள் எல்லாருமே கஷாயத்தை குடிக்க தயாரா இல்லை. அப்போ சாது, யாருமே தன்னோட உயிரை கொடுக்க தயாரா இல்லை, புரிஞ்சுதான்னு சத்தமா சொன்னோன்னு படுத்திருந்த புவனேஸ்வரன் எழுந்து நின்னான். அந்த நிமிடமே புவனேஸ்வரன் தன்னோட உறவினர்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியேற்றினான். அதுக்கப்புறம் சாதுவோட அறிவுரைப்படி தான தர்மங்களை செஞ்சு நல்ல விதமா வாழ்ந்து வந்தான். உலகத்துல பாசத்தை பல பேர் பணத்தை அடையதான் காட்டுறாங்கங்கிறது அவனோட மனசுல நல்லா பதிஞ்சுது.